நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜனவரி 16 திங்கட்கிழமை இரவு ஆய்வு அறிக்கை. வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில், அதாவது இலங்கைக்கு தெற்கே நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சியும் புதிதாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்தது. காற்று சுழற்சிக்கு தடை ஏதும் இல்லை. ஒன்றன்மின் ஒன்றாக அடுத்தடுத்த மெலிந்த சுழற்சிகளும் சற்று தீவிர சுழற்சிகளும் வந்து கொண்டிருக்கின. இவை அனைத்துமே வரக்கூடிய ஜனவரி 23 குழப்பமான வானிலையையும் தமிழகத்திற்கு மழைப்பொழிவையும் கொடுக்க இருக்கிறது. எப்பொழுது தீவிரமாக இருக்கும், எங்கே தீவிரம், எப்பொழுது தீவிரம், எப்பொழுது பரவலான மழை, எப்பொழுது குழப்பமான வானிலை, இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்வுகள். இலங்கை அருகே வரும், நல்லா பாருங்கள், நிலநடுக்கோட்டு பகுதிக்கு போகாது, இனிமேல் இலங்கையை ஒட்டியே வரும், இலங்கை மற்றும் தமிழகம் ஒட்டி வரும். வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாகவோ அல்லது இலங்கைக்கு தென் கிழக்கு புறமாகவோ வந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய 23 மழைப்பொழிவை, தூறல் மழைப்பொழிவை முதல்ல தொடங்கும். கடலோர மாவட்டங்களில் 23 தூறல் நனைக்கும் மழை. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் வானிலை மாறியிருக்கும். வேதரணை பகுதியில் இன்றைக்கு மேகம் மூட்டமாக வானிலை காணப்பட்டிருக்கும். காற்று கூட வடகிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. நம்ம 18 காற்றுன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இன்றைக்கு முன்கூட்டியே அந்த காற்று தொடங்கியிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த உறைபனி என்பது முன்கூட்டியே விலக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளை உறைபனி என்பது சற்று தீவிரம் குறைந்திருக்கும். வரக்கூடிய நாட்களில் இப்போ படிப்படியாக உறைபனி குறைந்து குளிர் பனியாக மாறும். உறையாது, குளிரும், குளிர் மிகுதியாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீலகிரி. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உறைபனி வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் 17 உறைபனியானது படிப்படியாக குறைந்து குளிர்காற்றாக கிழக்கு காற்றாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் வேதரணை பகுதியில் இன்றைக்கெல்லாம் கடும் மேகமூட்டங்கள், காற்று வலுவாக இருந்தது. இதுதான் நம்ம வந்து 18 எதிர்பார்த்துருந்தோம். 17 தொடங்குவதற்கு முன்பே ஒரு நாள் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. ஆக இந்த காற்று, இந்த மேகமூட்டம் என்பது வரக்கூடிய 23 வரைக்கும் இருக்கும். 23 மேகமூட்டம் என்பது தூறல் மழையாக மாறும். வரக்கூடிய 23 தூறல் மழையாக டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலையும், தென் மாவட்ட அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலையும், 23 ராமேஸ்வரம் பகுதியிலையும், கோடியக்கரை முனையிலையும் கண்டிப்பாக 23 இருக்கும். இலங்கையிலையும் இருக்கும் தூறல் நனைக்கும் மழை. 24 கண்டிப்பாக நனைக்கும் மழை இருக்கும். 25 தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு தினத்திற்கு முதல் நாளே மழைப்பொழிவு பரவலாக வாய்ப்பு தருகிறது. அதாவது ஒரே நேரத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் பெய்யாது, பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு 25 கொஞ்சம் கூடுதல் பரப்புல எதிர்பார்க்கப்படுகிறது. 25 உள் மாவட்டங்களில் ஆங்காங்கையும், வடகடலோரத்தில் ஆங்காங்கையும் எதிர்பார்க்கப்படுகிறது. 25 உங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில், பரவலான மழைப்பொழிவுன்னு சொல்கிறத விட கூடுதல் மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உறுதியாக மழைப்பொழிவு தெரிகிறது 25. 26 அதே வானிலை, கூடுதல் பரப்பு, பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காதுங்க. 30 கால் மணி நேரம் தான் ஒரு இடத்துல நல்ல மழைப்பொழிவாக இருக்கும். அந்த 30 கூட பெய்து விட்டு ஒய்ந்து விடும். அதிகபட்சமாக 30 கால் மணி நேரம் மழைப்பொழிவு கூட இருக்கும். சில இடங்களில் கடலோர பகுதிகளில், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர் மாவட்டத்தில் ஒரு மணி நேரம் கூட மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து
தூரலாக அதிகாலை நேரங்களில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது. நன்றாக யோசித்து பார்க்கணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் தொடர்ந்து சில மணி நேரங்கள் மழைப்பொழிவு நீடித்துக்கொண்டே இருந்தது. 2-3 சென்டிமீட்டர் கூட மழைப்பொழிவு பெய்ந்தது 2 நாள். ஆக இப்படி கூட வானிலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக அந்த மழைப்பொழிவு விலகுவதற்கு வாய்ப்பில்லை, தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நிகழ்வு இருக்கும், அடுத்த காற்று சுழற்சி வரும், இணைவதற்கு விலகி செல்லும், இணைந்து வரும், பிறகு இருக்கும், அடுத்த காற்று சுழற்சி வரும், இணைவதற்கு விலகி செல்லும், இணைந்து வரும். இப்படியே மழை மற்றும் இடைவெளி, பனிப்பொழிவு, குளிர், மேகமூட்டம், தூறல் சாரல், நனைக்கு மழை, மிதமான மழை, லேசான மழை என்று இருந்து கொண்டே இருக்கும். வெறும் குளிரும் பனிப்பொழிவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை மாறி 23-24 படிப்படியாக முற்றிலுமாக மாறி 25 முற்றிலுமாக மாறி ஜனவரி 28, 29, 30 நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதம் முதல் வாரம்னு நினச்சோம், முதல் வாரம் என்ன 2வது வாரத்துக்கும் இதே நிலை தான் தொடரும் போல் தெரிகிறது. வானிலை நீண்டகால வானிலை அறிக்கை தயாரித்து கொண்டிருக்கிறேன். விரைவிலே நீண்டகால வானிலை அறிக்கையின் துல்லிய வானிலை அறிக்கை, எந்த மாதத்தில் எப்படிப்பட்ட மழை, தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் எது, வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் எது, கோடை மழையில் எப்படி இருக்கும், கோடையில் நிகழ்வுகள் உண்டா, வலுவான நிகழ்வுகள் உண்டா, மழைப்பொழிவு எந்த மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும், 2023 தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையெல்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வெகு விரைவிலே உங்களுக்கு அதை சமர்ப்பிக்கிறேன். இப்பொழுதைக்கு 25ஆம் தேதி கண்டிப்பாக மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் வேதாரண்யம் சென்ற வரைக்கும் நிறைய இடங்களில் அறுவடைக்கு நெல் தயானியங்கள் தயாராக இருக்கிறது. 25ஆம் தேதி வானிலை அறிக்கை அறிந்தவர்கள் இன்றைக்கு அறுவடைக்கு தயாராக இருப்ப நெல் கதிர்களை நாளையோ நாளை மறுநாளோ அறுவடை செய்யலாம். இன்னும் சேர்த்து மொத்தமாக அறுவடை செய்யலாம் என்று அனைத்தையும் சேர்த்து வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு 25ஆம் தேதி மழைப்பொழிவு என்பது சற்று இடையூறை கொடுக்கும். சில இடங்களில் நன்றாகவே முதிர்ந்திருக்கிறது, கொஞ்சம் மழை பெய்தால் கூட அது உதிர்வதற்கு கூட வாய்ப்பு தெரியுது சில இடங்களை பார்க்கும்பொழுது. நிலக்கடலை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தாலும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பற்றாக்குறையை மழைப்படுத்தி கொடுத்துருக்கிற நிலையில், டெல்டா மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறையை மழைப்பொழிவை கொடுத்துருக்கிற நிலையில், அறுவடை நேரத்தில் அறுவடை விவசாயிகள் மழை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிலையில், விவசாயிகள் நிலக்கடலை விவசாயிகள் மழையை வரவேற்று கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக 25ஆம் தேதி மழை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை வானிலை குழப்பமான வானிலை, தூறல், நனைக்கு மழை, லேசான மழை என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய நாட்கள் அமையும். இந்த மாத இறுதியில், அதாவது கடைசி வார 7 நாள், 23-30, 31 கூட 7 நாளில் 2-3 நாள் உள் மாவட்டங்களுக்கு கூட மழை பெய்யுங்க, 2-3 நாள். ஆகவே மழைப்பொழிவு உறுதி. அறியாத விவசாயிகளுக்கும் அறுவடைக்கு திட்டமிடாத விவசாயிகளுக்கும் வானிலை அறிந்து, மழை அறிந்து, இடைவெளி அறிந்து திட்டமிட்ட அறுவடை பணிகளை செய்யவும், வானிலை அறிந்து விவசாயம் செய்யவும். அறியாத விவசாயிகளை தூறல் விழுந்த பிறகு வானிலை அறிக்கைக்குள் வந்து மழையை இன்று அறுவடையை இன்று வைக்கலாம் என்றிருந்தேன், மழை பெய்து விட்டதே, ஆஹா மழைப்பொழிவு இருக்கும் என்று எனக்கு தெரியாது, பெய்யாது என்று இருந்து விட்டேன், பனிதான் பொழிகிறதே, மழை பெய்யாது என்று இருந்து விட்டேன், இப்படி மழை பெய்கிறதே, தவறு செய்து விட்டேன், இப்படி எல்லாம் பேசுவார்கள். பிறகு 25ஆம் தேதி மழை காணப்பட்டவுடன் ஆகவே எதுவும் செய்ய முடியாது. முடிந்தவரை அவர்களுக்கு அறிவியுங்கள், 25ஆம் தேதி மழை இருக்கிறது என்று. 26 இருக்கும், தொடர்ந்து குழப்பமான வானிலை தான், ஆனால் பாதிக்கும் மழை அல்ல, நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை என்று உறுதிபட தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.